லியோனியின் கைகளில். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று தங்கே முழங்கே. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள சிறுத்தைகள் ஒன்றாதல் கண்டு பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கே. சங்கே முழங்கே, சங்கே முழங்கே, சங்கே முழங்கே. அறுபது வயதை கடந்து 61வது வயதை அவர் எட்டும் பொழுதுதான் திண்டுக்கல் லியோனி பேச வேண்டும் என்று ஒரு நியதி இருந்திருக்கிறது. அதை யாராலும் மாற்ற முடியாது. அதுதான் இன்று நிகழ்ந்திருக்கிறது. 12 மணிக்கு பிறகு கேக் வெட்டுவார்கள். அதன் பிறகு கூட்டம் கலைந்துவிடும். நாம் பேசுவதை கேட்பதற்கு யார் இருப்பார்கள் என்றெல்லாம் கவலையோடு இருந்த நானும், அருமை தம்பி செந்திலும், அருமை சகோதரி பர்வீன் சுல்தானாவின் அந்த ஏக்கத்தையும் கவலையையும் போக்கி எப்படி அரங்கம் மாலை 4 மணிக்கு இருந்ததோ அதேபோல் 12 மணிக்கும் இருக்கக்கூடிய ஒரே அரங்கம் இந்த விடுதலை சிறுத்தைகளின் இந்த அரங்கமாகத்தான் இருக்க முடியும். அத்தனை கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு மூன்றும் கலந்த ஒரு அற்புதமான அரங்கம். அதனால் 12 மணி ஆயிடுச்சு, இனி எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஒன்று நிறைய பேர் கொஞ்சம் பேர் இந்த இப்படியே இப்படி அப்படி அதெல்லாம் பார்த்தேன் நான் கண்ணில். அதனால தான் 12 மணிக்கு மேலே என்னையை விட்டுருக்கார். இந்த 12 மணிக்கு மேலே தான் ராஜபாட்டு வருவான் நாடகத்தில், பார்த்துருங்களா? காயாத கானகத்தேன் நின்றுலாவும் நற்காரிகாதமான் மேயாத மேயாத. அந்த மேயாதமான திருப்பி பெட்டிக்கார் வாங்கி அவர் ஒரு 15 தடவை மேய விடாமல் அவர் வச்சுருப்பார். மேஜாத மே, இது எதுக்குன்னா லேசாக அந்த நாடகம் பார்க்குறப்ப அந்த அசர்ற குரூப்பெல்லாம் திரும்ப எழுப்புறதுக்காக தான். சரியாக திட்டமிட்டிருக்கிறார் வன்னி அரசு, 12 மணிக்கு அசரும் போது லியோனியை மேடைக்கு அனுப்புவோம் என்று. அதனால் நான் இப்பொழுது உரையாற்றப் போவதில்லை. நான் உரையாற்றப் போவதற்கு முன்னால் ஒரு தொடக்க உரை, ஒரு 5 நிமிடம். அதன் பிறகு 2 மாபெரும் பேச்சாளர்கள் பேச இருக்கிறார்கள். என்ன தொடக்க உரை என்றால், உண்மையிலேயே இன்னைக்கு இதற்கு முன்னால் நடந்த ஒரு கருத்தரங்கம் அருமையாக பிரியன் அவர்கள் பேசினார். மைப்பா நாராயணன் ஒரு அருமையான ஊடகவியலாளர் பேசினார். அவர் பேச்சு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு சின்ன குழந்தைய திடீர்னு கூப்பிட்டு நச்சுன்னு ஒரு முத்தம் கொடுத்து 2 கன்னத்தையும் நறுக்குன்னு கிள்ளி சப்புன்னு ஒரு அறை விட்டு திருப்பி ஒரு சாக்லேட்டை கொடுத்து திரும்ப ஒரு முத்தம் கொடுத்து கீழே போட்டு நச்சுன்னு கழுத்தில் மிதித்து அதுக்கப்புறம் தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆடிட்டு திருப்பி போயிட்டார். அந்த குழந்தை என்ன நிலைமைக்கு ஆளாயிருக்குமோ அந்த நிலைமையில தான் நீங்கள் இங்கே இருக்கீங்க. அதனால் அவருடைய பாணியில் ரொம்ப அற்புதமான விஷயங்களை எடுத்து சொன்னார். அந்த குழந்தைகளை மீண்டும் அரவணைத்து உங்களை சங்கத்துவத்தை வீழ்த்துவதற்காக எங்களுடைய அருமை எழுச்சி தமிழர் ஒவ்வொரு உரையிலும் அவர் ஆற்றுகின்ற பொழுது அவர் முடிக்கின்ற வாசகம் இதுவாகத்தான் இருக்கும். சனாதனத்தை வீழ்த்துவோம், சமத்துவத்தை வளர்ப்போம் என்ற அந்த உயரிய லட்சியத்தோடு செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய எழுச்சி தமிழரின் 60வது பிறந்த நாள். இந்த பிறந்த நாளில் நான் கலந்து கொள்வதற்கு முக்கியமான ஒரு காரணத்தை மட்டும் சொல்லி நான் எங்களுடைய கருத்தரங்கின் பேச்சாளர்களை அழைக்க ஆசைப்படுகிறேன். 25 ஆண்டுகளுக்கு முன்பு திண்டுக்கல் மரியன்னை மேல்நிலைப் பள்ளியில் பாடம் நடத்தி கொண்டிருந்தேன். ஆக்சிஜன் தயாரிப்பது எப்படி அப்படின்னு நடத்தியிருந்தேன். பொட்டாசியம் குளோரேட்டையும் மேங்கனீஸ் டைஆக்சைடையும் 3:1 என்ற விகிதத்திலே கலந்து ஒரு சோதனை குழாயில் வைத்து வெப்பப்படுத்தினால் ஒரு வாயு வரும், அதில் ஒரு தீக்குச்சியை காட்டினால் பிரகாசமாக எரியும், இதுதான் ஆக்சிஜன் அப்படின்னு நடத்திட்டு இருக்கப்ப வாசல்ல ஒருத்தர் வந்து நின்னார், மனோகரன் ஒரு தோழர்.
சவரியார் பாலத்தை சேர்ந்தவர் திண்டுக்கல்ல என்னை கூப்பிட்டார். என்ன நேரத்தில் வந்திருக்கீங்க மாப்பிள்ள அப்படின்னு கேட்டேன். ஒரு மாபெரும் ஒரு தலைவர் ஒரு விபத்துக்குள்ளாகி நமது திண்டுக்கல் சிட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். யார் அவர் அப்படின்னு கேட்டு சொல்லலை, என்னை கூட்டிகிட்டு போனார். கூட்டி கொண்டு போய் அந்த அவர் அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த அரங்கத்தை திறந்து பார்த்தவுடன் அவர் முகத்திலே ஏற்பட்டிருந்த அந்த காயங்களும் போடப்பட்டிருந்த கட்டும் இந்த மனிதன் பிழைத்து விடுவாரா என்ற சந்தேகத்தை ஏற்படுகின்ற அளவிற்கு கைகால்கள் எல்லாம் ஒரு நடுக்கம். ஆனால் அந்த சிட்டி ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையினுடைய டாக்டர் பாண்டியராஜன் எனக்கு நெருங்கிய நண்பர். அவரின் கைகளை பற்றி கொண்டு இங்கே உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த தலைவனை எப்படியாவது நீங்கள் காப்பாற்ற வேண்டும், காரணம் எங்களை போன்ற ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை உயர்த்துவதற்கு இந்த தலைவன் மீண்டும் பிறப்பெடுக்க வேண்டும், என்ன செய்வீர்களோ அவர்களை நீங்கள் காப்பாற்றுங்கள் என்று கையை பிடித்து கெஞ்சி 2 நாட்கள் மாலையிலிருந்து இரவு வரை அவருடைய அறைக்கு பக்கத்திலே 25 ஆண்டுகளுக்கு முன்பு நான் காத்திருந்தேன். அந்த தலைவன் வேறு யாருமல்ல, இன்று 60வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் என் அருமை சகோதரர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவர்களுக்காக. என்ன காரணத்திற்காக என் நானும் அப்பொழுது லியோனி என்றால் அப்போ தான் கேசட்டில் பேசிகிட்டு இருக்கேன், அவரும் அப்பொழுது தான் ஒரு தலைவராக உதயமாகி ஒரு புதிய கார் தோழர்களால் வாங்கி கொடுக்கப்பட்ட அந்த காரிலே பயணம் பண்ணும்போது அவர் விபத்துக்குள்ளானதை பார்த்து இந்த தலைவன் பிழைத்தால்தான் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் உயரும், எனவே இந்த தலைவன் பிழைக்க வேண்டும் என்று 2 நாட்கள் நான் காத்திருந்து அதன் பிறகு ஏதாவது ஒரு வாய்ப்பு அவரை பாராட்டி பேசுவதற்கு கிடைக்காதா என்று பல ஆண்டுகள் நான் காத்திருந்தேன். பல முறை இந்த விடுதலை சிறுத்தைகளின் மாநாட்டிலே எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு ஏதோ ஒரு காரணத்தால் பறிக்கப்பட்டு விட்டது. ஆனால் இன்று நான் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தலைவராகி அவர் 60 ஆண்டுகளை நிறைவு செய்த பிறகு நான் அவரை வாழ்த்த வேண்டும் என்று நியதி இருக்கின்ற பொழுது அதை யாரும் மாற்ற முடியாது என்று சொல்லி கூட்டத்தில் ஒரு சகோதரி தூங்கிக்கிட்டே சிரிக்கிறாங்க. அவங்களுக்கு தூக்கத்தில் வேற ஏதோ ஒரு தலைப்பில் இன்னொரு ஆள் பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அவங்களை என் பக்கம் நான் கொண்டு வரணும். என் வாழ்க்கையில் எத்தனையோ பேருடைய 60வது பிறந்த நாள்களால் நான் பேசியிருக்கேன். ஒரு சில 60வது பிறந்த நாள் விழா எப்படி நடக்கும்னா, ஐயர்களை வச்சுட்டு சுக்லாம்பிரதம் சசிவரணம் சதுர்பட்சம் சுத்கண பங்கஜ வதனம் சனாபரகம் சமர்ப்பயாமி இந்த பூவெடுத்து எல்லாத்துக்கும் போடுங்கோ அப்படின்ட்டு ஒரு 3-4 மணி நேரம் உட்கார வச்சு வெறுமையலோட இங்கிட்டு ஒரு பெரிய அரைமூட்டை விறகை வச்சு அதை போட்டு 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 எரிச்சு தானத்தோட சமர்ப்பயாமி சமர்ப்பயாமின்னு அவர் எதுக்குடா நம்மளுக்கு 60 வயசு வந்துருச்சுன்னு நொந்து நூடுல்ஸ் ஆகி பக்கத்தில் இருக்க வீட்டுக்காரமாக கேட்குறாரு, ஏண்டி இப்படி இம்சப்படுத்துகிறாங்க அப்படின்னு. 60 வருஷம் நான் பட்டப்பாடு பார்த்தாதுன்னு இந்த குடும்பம் வர பெரிய கொடுமையாங்க. அப்படி ஒரு 60வது கல்யாணம் பார்த்துருக்கான். இன்னும் சில பேர் மாலை மரியாதை சால்வை அந்த சால்வை பூரம் கொண்டு வந்து அடிக்கி அந்த சால்வையை அள்ளிக்கிட்டே போயிட்டே இருப்பேன் ஒருத்தன். இதுக்குத்தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் சால்வை போடக்கூடாதுன்னு ஒரு ஆணையே போட்டார். அதுக்கப்புறம் தான் ரொம்ப போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இதை சூலூரில் சொன்னேன், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இனிமேல் சால்வை போடாமென்று போட வேண்டாம் என்று தெரிவித்திருக்கிறார், புத்தகங்கள் தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னோன்னா மேடைக்கு ஒருத்தன் வந்து இந்த கருத்தை சொன்ன அண்ணனுக்கு இந்த சால்வையை போடுகிறேன். இன்னும் இந்த சால்வையிலிருந்து நீங்கள் மேலவே இல்லையாடா. இந்த சால்வை மாலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்க 60வது கல்யாணத்தை பார்த்துருக்கேன், 60வது பிறந்த நாளை பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு கருத்தியல் ரீதியான கருத்து புரட்சி ஒருவருடைய 60வது பிறந்த நாள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கண்கொள்ளா காட்சி, அதுவும் காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்த கருத்தரங்கல்ல, ராத்திரி 1:30 மணிக்கு ஒரு கருத்து புரட்சி நடக்குதுன்னா அது என் சகோதரர் தொல் திருமாவளவனுடைய பிறந்த நாளை தவிர வேற எந்த பிறந்த நாள் இருக்க முடியாது. செந்தில் பேசியாச்சு, பர்வீன் சுல்தானா பேசியாச்சு. உண்மையிலே சிறுத்தைங்கிறதுக்கு ஏன் அந்த பேரை தேர்ந்தெடுத்தார், அவர் என்ன தேர்ந்தெடுத்த காரணம் வேற.
ஆனால் சிறுத்தை என்ற அந்த விலங்குக்கு என்ன ஒரு பண்பு இருக்குன்னா, 5 கிலோமீட்டர் தொலைவில் பார்க்கக்கூடிய ஆற்றல் அந்த சிறுத்தைக்கு மட்டும்தான் இருக்கு. அதனுடைய கண்களுக்கு இங்கிருந்து 5 கிலோமீட்டர் தொலைநோக்கு பார்வை உள்ள ஒரு விலங்கு. மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய ஒரே விலங்கு சிறுத்தை தான். த ஃபாஸ்டஸ்ட் அனிமல் இன் த யூனிவர்ஸ். வேகமாக ஓடக்கூடியது சிறுத்தை. அதை விட ரொம்ப முக்கியமானது சிறுத்தையினுடைய பண்பு. அது குட்டி போடுறப்ப அதனுடைய எடை வந்து 1/2 கிலோ தான் இருக்கும். கழுகு கூட தூக்கிட்டு போயிருமா. ஆனால் அந்த குட்டி போட்ட தாய் சிறுத்தை விட்டுட்டு பார்த்துக்க பொழைச்சா பார்த்துக்கிறலாம் அப்படின்னு விட்டுட்டு அது பாட்டு குட்டி போட்டதோட கிளம்பி போயிடும். ஒரு கழுகு கூட தூக்கி கொண்டு போகின்ற அளவிற்கு எடை குறைவாக இருக்கும் சிறுத்தை. ஆனால் அந்த கழுகுகளிடமிருந்தும் மற்ற எதிர்ப்புகளிடமிருந்தும் தன்னைத்தானே பாதுகாத்து கொண்டு ஒரு சிறுத்தையாக உருவெடுக்கக்கூடிய ஆற்றல் சிறுத்தைக்கு உண்டு. அதனால தான் எங்கள் கரிசல் குயில் கிருஷ்ணசாமி ஒரு பாட்டு பாடுவார், சங்கத்துவத்தை வீழ்த்துவோங்கிறதுக்கு அந்த பாட்டு பொருத்தமாக இருக்கு. மானத்து சந்திரன் மன்மதன் இந்திரன் வாழ்கின்ற பூமியடா, நாம் பிறந்து வளர்ந்த தேசமடா, அன்னதானத்தின் தர்மத்தின் சாத்திர வேதத்தின் சங்கம பூமியடா, சோத்து சட்டிதான் காளியடா, கங்கையும் காவ் பாயுது வைகையும் பாயுது, கற்பக சோலையில் குயில் கூட கூவுது, கஞ்சிக்கு வழியின்றி எம்பயிறு காயுது, கைக்கொரு வேலை இல்லை, ஒரு முள கோமண கந்தைக்கும் நாதி இல்லை, மதுரை மீனாட்சிக்கும் காஞ்சி காமாட்சிக்கும் மாசம் ஒரு கல்யாணமாம், மாப்பிள்ளை தேர் மேலே ஊர்கோலமா, நம்மை எதிர்த்த விட்டு பொண்ணு வயசாகி நாளாச்சு எப்பதான் கல்யாணமா, அவ கண்ணில் எப்பவும் நீர்கோலமா. சிலைகளுக்கு கல்யாணம் வைத்த அந்த சங்கத்துவத்தை வீழ்த்தி நம் கிராமங்களில் இருக்கும் ஏழை பெண்கள் திருமணம் முடித்து வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய திருமணத்தையே தியாகம் செய்து இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர் என் அருமை சகோதரர் தொல் திருமாவர். அவரை ஒரு ஜாதிய சங்க தலைவராக என்னால் பார்க்க முடியவில்லை. அம்பேத்கர் அவர்களை ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்தில்தான் அவருடைய சிலைகளை வைப்பார்கள் என்ற அந்த கருத்தை மாற்றி நீதிமன்றங்களிலும் இந்திய அரசு அலுவலகங்களிலும் அம்பேத்கரை வைத்ததற்கு என்ன காரணம்னா, ஜாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவர். ஏன்னா எல்லாரையும் ஜாதிக்குள்ளே கொண்டு வந்து அடக்கணும்னு நம்மால் பயங்கர பிளான் போட்டிருக்கான். காமராஜரை வாவூசி அப்படின்ட்டு அவர் அந்த ஏரியா படத்திலேயே வச்சுருப்பாங்க. வாவூசி வந்து புள்ளம்மாருக்கு மட்டுமா செக் இழுத்தார், புள்ளம்மார்கள்லாம் விடுதலை பண்ணணும் அப்படின்ட்டா செக் இழுத்தார். காமராஜர் நாடார்களை மட்டும் படிக்கணுங்கிறதுக்காக கல்விச்சாலைகளை திறந்தார். அது மாதிரி இன்னைக்கு திருவள்ளுவரையே ஜாதிக்குள்ளே கொண்டு வந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ள ஐயர் மாதிரி இருக்கார் மாப்பிள்ள, அவர் உட்கார்ந்துருக்கிற சைஸு யாகம் வளர்க்குற மாதிரியே இருக்குல்ல அப்படிங்கிறான். லைட்டாக தோலில் நூல் இருக்குல்ல அப்படின்லாம் என்னென்னமோ கணக்கு போட்டு பார்க்குறான். அந்த மனுஷன் எதுலேயுமே அடங்கலை. தஞ்சாவூரில் 2 பேர் பேசிக்கிறான், மாப்பிள்ள திருவள்ளுவர் நம்மால் மாப்பிள்ள மறைச்சிட்டாங்க, என்னடா நம்ம ஜாதியை பத்தாண்டா ஒரு திருக்குறளில் 2 தடவை சொல்லியிருக்காரு, அறிவுடையார் எல்லாம் உடையார். மாப்பிள்ள திருவள்ளுவர் உடையாடுறாங்கிற அவர் காலத்தில் இப்படிலாம் ஒன்று இருந்துச்சா இல்லையான்னு கூட தெரியல. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்ன திருவள்ளுவரை உடையார் ஆக்கிக்கிட்டு இருக்கான். என் சகோதரன் திருமாவர்கள் ஒரு தலித்தை சேர்ந்த தலைவர் அல்ல, அவர் அனைத்து சமுதாயத்திற்குமான தலைவராக அவர் இன்று உருவெடுத்திருக்கிறார். சங்கத்துவம் என்பது ஒரு தனி மனிதனை ஒரு தனி ஆதிக்கத்தை வளர்த்தெடுப்பது. இந்த கொரோனா காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒருத்தர் மதுரையிலேருந்து ட்ரெயினில் போயிருக்கான் கொரோனாவுக்கு. ஒரே ஒரு ட்ரெயின் மதுரையிலேருந்து கோயம்புத்தூருக்கு விட்டுருக்காங்க. அதில் ஒரு சீட்டில் ஒருத்தன் தான் படுக்கணும்னு சதர்ன் ரயில்வே சட்டம். 36 சீட்டில் 37 பேரும் படுத்திருக்கேன். ஒருத்தன் எந்திரிச்சு அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்தவன், மாப்பிள்ள 36 சீட்டையும் பிடிச்சிட்டாங்கடா, எப்பட்றா கோயம்புத்தூர் வரைக்கும் உட்காந்தே போகிறது
அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணேன். இவங்களை எழுப்புறதுக்கு என்னடா பண்ணுறது, கொரோனா பீக்கில் இருந்த சமயம் எழுப்புறதுக்கு என்ன ஐடியா பண்ணான்னா, ஒரு 10 தடவை ஆச்சு ஆச்சுன்னு தும்முனான் பாருங்க, மாஸ்கை கழிச்சிட்டு 36 பேரும் புறப்பட்டு ஓடிட்டேன். அவன் மட்டும் ஒரு சீட்டில் படுத்து நிம்மதியாக தூங்கிட்டான். காலையில் கோயம்புத்தூர் வந்துருச்சுன்ட்டு இறங்குறேன், கோயம்புத்தூரில் எல்லாம் மதுரையிலே நிற்கிது அந்த கம்பார்ட்மெண்ட்டு. என்னடான்னா இந்த தும்மல் சத்தம் கேட்டு சதன் ரயில்வேல என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, பெரிய கொரோனா பேஷண்ட் இதில் இருக்கான், இவனை கோயம்புத்தூரில் கூட்டு போய் பரப்பாமல் இங்கேயே இந்த கம்பார்ட்மெண்ட்டை கழட்டி விட்டுருவோம்டான்ட்டு அந்த நாயை அங்கேயே தனியாக கழட்டி விட்டாங்க. இப்படி தனியாக கம்பார்ட்மெண்ட்டில் படுத்திருக்கக்கூடிய அந்த கூட்டம் தான் சங் பரிவார் கூட்டம். அது வந்து என்றைக்கும் தனியாக அனாதையாக தான் கிடக்க போகுது. அந்த சங்கத்துவத்தை ஒழிப்பதற்கு புறப்பட்ட சிறுத்தை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சங் பரிவார் எப்படின்னா, அடையாளங்களை வைத்து அரசியல் செய்வது சங் பரிவார். இன்னைக்கு மணி எவ்வளோ நேரம் ஆகுது, இங்கே வரைக்கும் 1:15 ஆகுது. நான் அதனால தான் வன்னி அரசுக்கிட்டே எவ்வளோ நேரம் பேசுறதுன்னு வர்றப்ப கேட்கல, ஏன்ட்ட ரெண்டு பேருமே கேட்டு வந்துட்டாங்க. நான் அவர்கிட்ட கேட்கல, எங்கே பட்டிமன்றம் நடந்தாலும் போய் கேட்டுருவேன், ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் பேசுகிறதுன்னு ஒரு ஊரில் போய் கேட்டேன். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க இல்லையோனே, நாங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னா. அதுக்கு ஏன்டா நீ திட்டுக்கிலேருந்து கூட்டி வந்தீங்க என்ன? ஊர் முழுவதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கான், எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்க இருப்பாங்க, நீ மேடையை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போங்கிற. இவர்கள்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்க இருப்பாங்களா? நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசுறதுக்கு பாஜக காரணம் இல்லை அதிமுக காரணம்? 100,000 பேர் திரண்டிருந்தாலும், 100,000 பேர் திரண்டிருந்தாலும் கேட்பார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்று கேட்பவர்கள் ரசிக்க சிரிக்க சிந்திக்க எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் கரம் பிடித்து மேடைக்கு வந்தவன். அதனால் எனக்கு எவ்வளவு நேரம் பேசுறதுங்கிறத உங்களை தான் வச்சு தான் நாங்கள்லாம் தீர்மானிப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சங்கத்துவம்ங்கிறது என்ன? அடையாளங்களை வைத்து செய்யப்படுகின்ற அரசியல். ஒரு அடையாளம்ங்கிறது என்ன? அது வெறுப்பு அரசியல். வெறுப்பு அரசியல்ங்கிறதை ஆணித்தரமாக என்று பரப்பி வருவது அந்த சங் பரிவார் சங்கத்துவம் தான். என்ன காரணம்? இன்னைக்கு ஒரு அடையாளத்தை வச்சு எப்படி நம்மளையெல்லாம் நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க? எல்லாவற்றையும் நம்பு என்று சொல்வது சங்கத்துவம், ஆனால் எல்லாவற்றையும் யோசித்துப்பார் என்று சொல்வது சமத்துவம். எல்லாவற்றையும் நம்பு என்பது சங்கத்துவம், ஆனால் இன்னைக்கு ஒரு வீட்டில் பிரச்சனையை உண்டு பண்ணணும்னா வேற ஒன்றும் செய்ய வேணா. நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழத்தை அறுத்து குங்குமத்தை தொட்டு ரெண்டு தாயத்தை ஒரு மஞ்ச துணியில் கட்டி காலையில் உருட்டி விட்டுருங்க அந்த வீட்டுக்குள்ள, செத்த அந்த குடும்பம். வீட்டுக்காரமாக வகுத்து வழினா கூட எலுமிச்சம்பழம் வந்துருச்சுல்ல, ஏண்டா எலுமிச்சம்பழத்துக்கும் சம்சாரத்தோட வகுத்து வழிங்க ஏதாவது சம்பந்தம் இருக்காடா? எதையும் கொண்டு வந்து முடிச்சு போடுறான் பாருங்க. இப்படித்தான் வந்து கோயிலில் ஒருத்தன் பொங்கல் வாங்கி தின்னுபிட்டு துடைக்கிறதுக்கு துணி எடுத்துட்டு வரலன்னு செவுத்தில் இப்படியே விரலை உரசிருக்கான், உரசிட்டு நல்லா துடைச்சிருக்கமான்னு இப்படி மோந்து பார்த்துருக்கேன், திரும்ப துடைச்சிருக்கேன், திரும்ப மோந்து பார்த்துருக்கேன். தூரத்தில் ஒரு 15 பேர் இப்படியே நின்று அங்கே ஏதோ ஒரு சாமி இருக்குடா அதை கும்பிட்டுக்கிட்டுருக்கேன், நம்ம விட்டுட்டோமே அப்படின்ட்டு எல்லாம் வரிசையில் நின்று அந்த இடத்த தொட்டு தொட்டு கும்பிட்டு ஒரு 2 மாதம் கழித்து 1000 பேர் தொட்டு கும்பிட்டுக்கிட்டுருக்கேன். 1 வருஷம் கழித்து கும்பாபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் கையை தொடச்ச இடத்த சாமியாக்கி கும்பிட்டுக்கிட்டு இருக்கானே, இந்த சாமி தான் ஜாதியை படைத்தது என்று நம்ப வைப்பது சங்கத்துவம். அதே மாதிரி இந்த ஜாதியை உருவாக்கியது கடவுள் தான் என்று நம்ப வைத்து கொண்டிருப்பது சங்கத்துவம். ஆனால் அந்த ஜாதியை உருவாக்கிய அந்த கடவுளுக்கு கூட சமத்துவத்தை கற்றுக் கொடுப்பது தான் நம்முடைய திராவிட சிந்தனை, நமது பகுத்தறிவு சிந்தனை. நடிகை வேலை எம்ஆர் ராதா ரத்த கண்ணீர் படத்தில் பார்த்துருப்பீங்க, அந்த கடைசி காட்சியில் குஷம் பிடிச்சி அப்படியே வருவார் திருவாரூர் தங்கராஜோட வசனம். என்ன பாட்டு பாடிட்டு வருவார் தெரியுமா? மன்னவனானாலும் மாடோட்டும் பின்னவனானாலும்
செத்து மடிவாறு முடிவில் எட்டடி குழிக்குள்ளே. அந்த நேரத்தில் எஸ்எஸ்ஆர் வருவார். யார் தம்பி நீ? ரொம்ப பசியாக இருக்குதுயா, ரொம்ப நாளாச்சு சாப்பிட்டு. கறி சோறு இருந்தால் கொஞ்சம் போடு தம்பி அப்படின்பார். உடனே அதுக்கு, நாங்கள்லாம் கறியெல்லாம் சாப்பிட மாட்டோம், நாங்கள் ஜீவனாம்ச கட்சியை சேர்ந்தவங்க. ஜீவனாம்ச கட்சி, ஜீவகாருணிய கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்றதுக்கு எம்ஆர்ஆர் நாட்டில் எதுக்கெல்லாம் கட்சி வைக்கணும்னு விவசாயம் இல்லாமல் கட்சி வைக்கிறாங்க. எவ்வா விலங்குகளெல்லாம் கொல்ல மாட்டீங்களா? ராத்திரியில் மூட்டை பூச்சி கடிச்சா என்னடா செய்வ? எடுத்து பாராட்டு விழா நடத்துவ. அந்த நேரத்தில் ஒருத்தன் சின்ன பய, இந்த மாதிரி பேசுகிறதுனால தான் ஆண்டவன் உன்னை இந்த நிலைமையில் வச்சுருக்கேன். ஆமாடா போன ஆண்டவன்லாம் உன்னைய டாப்பில் வச்சுருக்கேன், எங்களை அண்டர் கிரவுண்டில் வச்சுக்கிட்டு இருக்கான், போடா பேசாமல். என்ன அருமை சகோதரி பர்வீன் சுல்தானா, ஒரு ஆசிரியர் 9 மணிக்கு பேசிட்டு 2 மணிக்கெலாம் நாங்கள் ஸ்கூல் முடிஞ்சு வந்துடுவோம்னாங்க. நாங்கள்லாம் விடிய விடிய பேசி பழகினவங்க. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் என்னை எப்போ விடுவாங்கன்னா காலையில் 5 மணிக்கு. 5 மணிக்கு லியோனியனுடைய பேச்சு, 6 மணிக்கு விடியும் பொழுது விடியுதே என்ற பாடலோடு அந்த கலையிறவை முடித்து பழக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு நாம் தூக்கம் முடிப்பது சிவராத்திரிக்காக அல்ல, வரலட்சுமி நோன்புக்காக அல்ல. சிவராத்திரியில் முழித்திருந்தால் சிவலோகத்திற்கு போகலாம், வரலட்சுமி நோன்புக்கு முழித்திருந்தால் வைகுண்டம் போகலாம். ஆனால் என் சகோதரன் திருமாவினுடைய பிறந்த நாளுக்கு நாம் கண் விழித்திருந்தால் இந்த சமுதாயம் புதிய சமுதாயத்தை நோக்கி புறப்பட்டு செல்லும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன், கலவரத்தை தூண்டி அரசியல் செய்வது சங்கத்துவம். ஒரு சாமி அவன் பாட்டுக்கு பேசாமல் கோயிலுக்குள்ளே வச்சுருக்காம 1 லட்சம் 2 லட்சம் செலவழித்து அப்படி தேரில் ஓட்டிகிட்டு வருவேன். ஓட்டிகிட்டு வர்றப்போ முன்னால் 10 பேர் உட்காந்துருப்பாங்க, அவளையும் சேர்ந்து இழுத்துட்டு வருவேன். நம்பால் திடீர்னு சந்துக்குள்ளே இருந்து 10 பேர் வந்து, ஏ சாமி அங்கே சந்து கூடுற உடனே அவன், அதெல்லாம் அங்கெல்லாம் வராது சாமி, நேராக தான் போகும். ஏ நானே கேட்குறேன்டா சாமியா, சாமி வர்றியா இல்லையா? சாமி என்னைக்கு வாயை திறந்து பேசிச்சு? அது இப்படியே பார்க்குது. அது என்ன நினைக்குதுன்னா, நான் பாட்டுக்கு நிம்மதியாக கோயிலுக்குள்ளே இருந்தேன், 2 லட்சம் செலவழித்து சீரியல் செட்டு போட்டு முச்சந்தில் நிப்பாட்டிக்கிட்டு ஒருத்தன் நேராக ஓட்டுறேங்கிறேன், ஒருத்தன் சந்துக்குள்ளே கூப்பிடுறேன். எங்கிட்டு போனாலும் நமக்கு பிரச்சனை வந்துடும் போல இருக்கு. நான் உங்களை கேட்டனாடா அந்த திருவிழாவை, நான் பாட்டுக்கு நிம்மதியாக இருந்தேன், ஏன்டா இப்படி கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்கன்னு 2 குரூப்பு கடையில் அடிதடியாகி போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போட்டு 20 பேர் படுத்து கிடக்கிறான். சாமி அனாதையாக நிற்கிது ரோட்டில். போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து சாமியோட சப்பரத்தை சுற்றி நான் சாக்பீஸில் கோடு போட்டு, கேஸ் முடிகிற வரைக்கும் இந்த ஏரியா விட்டு போகக்கூடாது, என்னையை பற்றி உனக்கு தெரியாது. அதுக்கு சாமி சொல்லுது, அவனுங்களே எவ்வளோ போல இருக்கு, நீ என்னடா சாக்பீஸில் கோட்டை போட்டு நிப்பாட்டி வச்சுட்ட அப்படின்னு. சாமிகளை கொண்டு வந்து நடுத்தருவில் நிப்பாட்டி நிறுத்தி வைத்து கொண்டு, இவர்கள்தான் உன்னுடைய நிலைமைக்கு காரணம் என்று போலித்தனமான அந்த செய்தியை நம்மிடம் திணித்து கொண்டிருப்பது சங்கத்துவம். இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஜாதி கடவுளால் திணிக்கப்பட்டது, அதை மாற்ற முடியாது என்று சொன்னார். வியாதியையும் கடவுள் படைத்தார், எனவே அந்த வியாதிக்கு மருந்து சாப்பிடாமல் எவனாவது இருக்கிறானா? எளியவனையும் கடவுள் தான் படைத்தார், அந்த எளியவன் உழைத்து பணக்காரன் ஆகாமல் இருக்கின்றானா? எல்லாவற்றையும் படைத்தது கடவுள்தான் என்றால் மாற்றத்தையும் கடவுள்தான் உருவாக்கினார் என்பதை ஏற்றுக்கொள்ளாத இயக்கம் அந்த சங்கத்துவம். அதை மாற்றுகின்ற இயக்கம்தான் என்னார் அருமை சகோதரர் திருமா தாங்கியிருக்கக்கூடிய அந்த சமத்துவம் என்ற அந்த இயக்கம். அந்த விடுதலை சிறுத்தைகளின் இந்த அற்புதமான விழித்திருத்தல் என்பது எதை காட்டுகிறது என்று சொன்னால், இந்த நாட்டிலே ஒரு புதிய விடுதலைக்கு விடியலுக்கு அவர் அச்சிட்டு அவர் அன்று அடித்தளமிட்டிருக்கிறார். அதனுடைய விளைவுதான்
ஒன்றரை மணிக்கும் இந்த கட்டுக்கடங்காத கூட்டம் இந்த கலைவாணர் அரங்கிலே தரித்து பொழிவை கேட்டு கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு பாடலை பாடி என் அருமை சகோதரனுடைய அந்த 60வது பிறந்த நாளை நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். தோழர்களே தோழர்களே, தூக்கம் நமக்கில்லை வாருங்கள், தோளை நிமிர்த்தி கொள்கை முளைக்கு புதுவில்லா நடை போடுங்கள். தோழர்களே தோழர்களே, தூக்கம் நமக்கில்லை வாருங்கள், ஆதியிலிருந்து இன்று வரை அன்பாயிருக்க சொன்னார்கள், அடிவயிற்றில் ஈர துணி கட்டி தெம்பாயிருக்க சொன்னார்கள், அச்சமில்லாத நெஞ்சங்கள் ஆடி புனலுக்கு அஞ்சிடுமா, துச்சம் உயிரனும் கொள்கையிலே தூக்கிய கைகள் தளர்ந்திடுமா. தோழர்களே தோழர்களே, தூக்கம் நமக்கில்லை வாருங்கள், பாடுபடும் திருக்கரங்களை பாழும் விலங்கா பிணைத்திடும், பற்றியறிந்திடும் பாவைகளை பார்த்தும் பயந்து இருந்திடவா, அச்சமில்லாத நெஞ்சங்கள் ஆடி புனலுக்கு அஞ்சிடுமா, துச்சம் உயிரனும் கொள்கையிலே தூக்கிய கைகள் தளர்ந்திடுமா. தோழர்களே தோழர்களே, தூக்கம் நமக்கில்லை வாருங்கள் என்று இந்த பாடலை அவருக்காக பாடி இன்னும் 100 ஆண்டு காலம் வாழ்ந்து இந்த நாட்டில் சங்கத்துவத்தை வீழ்த்தி சமத்துவத்தை படைக்கும் ஒரு போர் வீரனாக, போர் போராளியாக, ஒரு சமத்துவ புரட்சி வீரனாக அவர் தொடர்ந்து வாழ வேண்டும், எல்லோரையும் வாழ வைக்க வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.